வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு படித்ததில் படித்தது. இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற பதிவு, இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது இப்போ வந்து கொரோனா அதிகமாகிட்டே வர்றதுனால ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், ஸ்டேட் போர்டில் வந்து 9th to 11th வரைக்கும் எல்லா கிளாஸஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எக்ஸாம்ஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் சிபிஎஸ்இ பொறுத்த வரைக்கும் மற்ற கிளாஸஸ்லாம் லீவ் விட்டாலும் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து எக்ஸாம் எங்களுக்கு தள்ளி போகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டுட்ருந்தீங்க. பட் அதில் வந்து ஒரு சின்ன நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட மத்திய அமைச்சர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மத்திய கல்வி அமைச்சர் பொக்ரியால் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வருஷம் வந்து சரியாக ஸ்கூல்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணாததுனால நிறைய பேர் வந்து படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாத சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வருஷம் வந்து எக்ஸாம்ஸ் எழுதி சரியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலை அப்படின்னா, அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் எழுதாமல் இந்த வருஷமே உடனே துணைத் தேர்வு எழுதி மார்க்கை வந்து அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த வருஷம் மே மாதமே வந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மத்திய கல்வி அமைச்சர் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். பார்க்கலாம் என்னன்றதை பார்க்கலாம். இது மாதிரியான அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க.